ஆண்டவரும் அருமை இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் இந்த சுதந்திர நாள் அன்று, தேவனுடைய பெரிதான கிருபையால் இந்த 73 சுதந்திர நாள் அன்று உங்களோடு கூட கிரேஸ் தொலைக்காட்சியின் வாயிலாய் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் இந்த நாள் வரை நம்மை பாதுகாத்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவர் தொடர்ந்தும் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் எப்போதும் கர்த்தரை பாடி துதியுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள், அவரை உயர்த்துங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையிலும் மேன்மையான காரியங்களை செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். 73 நம்முடைய தேசம் சுதந்திரம் பெற்று அந்த நாளை இந்த நாளில் நினைவு கூறுவதற்கு கர்த்தர் நம்மளை முதலாவது ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். ஆகையால் நம் கர்த்தரை துதிக்க வேண்டும். சத்துருவின் கோட்டையிலிருந்து கர்த்தர் தம்முடைய ஜனத்தை விடுவித்து, இதுக்கு நிறைய பேர் தன்னுடைய உயிர தியாகம் செய்து அந்த நாட்களிலே இந்த நாளை நினைவு கூறுவதற்கு அவர்கள் பாத்திரராக இருந்தார்கள். அவர்களுக்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆகையால் இந்த தேசம் இன்றைக்கு சுதந்திரமாய் தொடர்ச்சியாய் முன்னேறி கடந்து போவதற்கு ஆண்டவர் உதவி செய்து இவ்வளவு தூரம் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறபடியால் எப்போதும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணி யாவருக்கும் ஜெபிப்பதுக்கு அர்ப்பணித்துக் கொள்ளும் போது அவர் தம்முடைய கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். வேதத்தில் ஒரு பகுதியை நான் உங்களுக்காக காண்பித்துக் கொடுத்து நான் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க விரும்புகிறோம். யாத்திராகமம் 32 ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த கொடுமைகளை கண்டு அவர்களை அழிப்பதற்கு இறங்கி வருவேன் என்று சொல்லி மோசையோடு கூட பேசும்போது, மோசே தேவ சமூகத்தில் திறப்பில் நின்று ஜபம் பண்ணினான் என்பதாக வேதம் சொல்லுகிறது. மனுஷர்களுக்காக தேவ சமூகத்தில் அவன் ஜபம் பண்ணுகிறான். அவன் ஜபத்தை கர்த்தர் கேட்டார். யாத்திராகமம் 32:11 இந்த சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போது மோசே ஜெபிக்கும் போது கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை மன்னித்து மனம் இறங்கினார் என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அன்றைக்கு ஒரு மோசே தேவ சமூகத்தில் திறப்பில் நின்று ஜெபித்தபடியால் கர்த்தர் அந்த ஜனங்களை மன்னித்து மனம் இறங்கியிருக்க கூடுமானால் இன்றைக்கு நீங்களும் நானும் தேசத்துக்காய் தேவ சமூகத்தில் நின்று ஜெபிக்கும் போது நம்ம தேச ஜனங்களுக்கு கர்த்தர் இறங்குவது நிச்சயம் அல்லவா? வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். நெகேமியா தன் பட்டணத்தின் மதில்கள் இடிந்தது என்று கேள்விப்பட்ட உடனே தேவ சமூகத்தில் அவன் ஜெபித்தான் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எஸ்தர் ராஜாத்தி தன் ஜனங்களின் சிறையிறப்பை மாற்றும்படியாய் தேவ சமூகத்திலே ஜபம் பண்ணினாள் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஜப வீரர்கள் நமக்கு மாதிரியாய் வேதத்தில் காண்பித்திருக்கிறபடியால் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்களும் இந்த 73 சுதந்திர நாளை இந்தியா தேசம் நினைத்து அவர்கள் களி கூறும் பொழுது நாம் தேவ சமூகத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நம்ம தேசத்துக்காய் ஜெபிப்பது நம்ம மேல விழுந்த கடமை. ஒருவேளை அந்த நாட்களில் இந்தியா தேசம் சுதந்திரம் பெற்றிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த நாட்களிலே நிறைய குடும்பங்கள் சுதந்திரமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. எத்தனை குடும்பங்கள் சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறது, வாலிப பிள்ளைகள் சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள், குடும்பங்கள் அங்காங்கே உடைக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. பலவிதமான போராட்டங்களுக்குள்ள கடந்து சென்று எவ்வளோ பணத்தை வைத்திருந்தாலும் அவர்கள் நாண்டு கொண்டு சாக முடியாய் பல காரியங்களை நாம் தொலைக்காட்சியிலே நாம் பார்க்கிறோம் அல்லவா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம தேசத்திலிருந்து மாற வேண்டுமானால் இந்தியாவுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்தியா ஜனங்களுக்காக தேவனுக்கு முன்பதாய் நிறுத்தி நாம் அவர்களை தேவனுக்கு முன்பதாய் நிறுத்தி ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகையால் தான் வேதத்தில் இவைகள் எல்லாம் நமக்கு போடப்பட்டிருக்கிறது. அக்கிரமம் செய்கிறவர்கள் தான், தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் தான், ஆண்டவரை அறியாத செயல்படுகிறவர்கள் தான். ஆனால் அறிந்த நாம் தேவ சமூகத்தில் இவர்கள் நிற்கும் போது கர்த்தர் இறங்கி வந்து காரியங்களை மாற்ற அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்போதும் மாறாதவர். நாம் ஆராதிக்கிற தேவன்
எப்போதும் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறவர். ஆகையால் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் தேவ சமூகத்தில் தேசத்துக்காய் ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இன்னைக்கு எல்லா ஸ்கூலும் காலேஜ் எல்லா ஆஃபீஸ்களும் விடுபெறும் பெற்றிருப்பாங்க. ஒருவேளை காலையில் கடந்து போய் அவர்கள் வந்திருக்க கூடும். ஆனாலும் மீதி இருக்கிற நேரங்களிலே நீங்கள் குடும்பத்தோடு இணைந்து சந்தோஷமா இருந்தாலும் கொஞ்ச நேரமாவது ஒதுக்கி தேசத்துக்காக ஜெபிக்க நீங்க அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் உங்களை தம்முடைய கரத்திலிருந்து வைத்து ஆசீர்வதித்து நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். மனிதர்கள் உங்களை பார்க்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஏன்னா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீயோ ஜெபிக்கும் போது உன் பலக்கணிகளை எல்லாவற்றையும் அடைத்து அறைக்குள் இருந்து நீ ஜெபிக்கும் போது நீ ஜெபித்த ஜெபங்களுக்கு வெளிரங்கமாய் நான் பதில் தருவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகையால் நம் ஜெபிப்பது யாரோ பார்க்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. அந்த ரங்கத்தில் நீ எது செய்தாலும் வெளிரங்கமாய் அவைகளை கொண்டு வந்து உனக்கு பதில் கொடுக்கிற ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். ஆகையால் தேசத்துக்காய் ஜெபியுங்கள், தேசத்தை ஆளுகிற ராஜாக்களுக்காக ஜெபியுங்கள், அரசாங்கத்துக்காக ஜெபியுங்கள், போலீஸ் துறைக்காக ஜெபம் பண்ணுங்க, ராணுவத்துறைக்காக ஜெபம் பண்ணுங்க, மருத்துவ துறைக்காக ஜெபம் பண்ணுங்க, விஞ்ஞான துறைக்காக ஜெபம் பண்ணுங்க, கல்வித்துறைக்காக ஜெபியுங்கள், எல்லா கார்பரேட்டர்களுக்காக ஜெபியுங்கள், விவசாயிகளுக்காக ஜெபியுங்கள், ஏழை மக்களுக்காக ஜெபியுங்கள். அப்படி ஜெபிக்க ஜெபிக்க தான் கர்த்தர் தம்முடைய மகிமை விளங்க பண்ணுவார். இன்றைக்கு தேசத்தில் பாருங்கள், பல இடங்கள் இந்த நாளில் முழுகப்பட்டதாய் ஜனங்கள் எல்லாவற்றையும் எழுந்து நடு வீதியில் நின்று கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். தேசத்தில் பல இடங்களில் மும்பை பகுதியை பாருங்க, கேரளா பகுதியை பாருங்க, நீலகிரி பகுதியை பாருங்க, கர்நாடகாவில் இருக்கிற எல்லா பகுதிகளையும் நீங்கள் பாருங்க. பல ஜனங்கள் இன்றைக்கு இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலேயோ இல்லை நான் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் திரளான ஜனங்கள் அழிவை சந்தித்து எல்லாவற்றையும் இழந்து மனம் உடைந்தவர்களாக இருக்கிறதை நீங்கள் உணர்ந்து அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க முடியும். ஒருவேளை அந்த இடத்துக்கு போய் நீங்கள் உதவி செய்ய முடியாமல் இருக்கலாம், அந்த இடத்துக்கு போய் எதுவும் கொடுக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் இருக்கிற இடத்திலே முழங்கால் படியிட்டு அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது பரலோகத்தில் இருந்து நம்மை பார்க்கிற ஆண்டவர் தம்முடைய மகிமை அந்த இடத்தில் விளங்க பண்ணி யாரை கொண்டாவது அவர்களுக்கு ஒரு நன்மையை சேர்ந்து அவர்கள் இருதயமும் தேவனை துதிக்க முடியாய் அவர் மாற்றிக்கொள்ள அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேசம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து கொண்டு போகிறது. அநேக இடங்களிலே இன்றைக்கு பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமைதான். வீடுகளில் உள்ளவர்கள் வீடுகளை இழந்திருக்கிறார்கள், குடும்ப ஜனங்களை இழந்திருக்கிறார்கள், அவர்கள் தினந்தோறும் உபயோகம் பண்ண பொருட்களை இழந்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஒன்றுமே இல்லாத யாரையோ எதிர்பார்த்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த பகுதி மக்களுக்கு உண்டாயிருக்கிறது. இது இன்றைக்கு அந்த இடத்தில் உண்டாயிருக்கிறது, நாளைக்கு எங்கெல்லாம் உண்டாகும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு அவைகளிலிருந்து தப்புவிக்கப்பட்டவர்களாய் இந்த நிகழ்ச்சியை நாம் பார்த்துக் கொண்டிருப்போம். ஆனால் அவர்களுக்காக ஜெபிப்பது நம்ம மேல விழுந்த கடமை. இந்த 73 சுதந்திர நாள் இந்தியா தேசம் ஒரு பக்கம் சந்தோஷமாய் கொண்டாடினாலும் இன்னொரு பக்கம் அழிவில் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து ஜெபியுங்கள். எவ்வளவு முடியுமோ உங்களால் உதவி செய்ய முடிந்தால், அந்த பகுதி உள்ள மக்களுக்கு உங்களுக்கு தெரிந்திருந்தால் அவங்களை தொலைபேசியின் மூலியமாய் அவர்களை கான்டாக்ட் பண்ணி அவங்க காரியங்களை தெரிந்து கொண்டு உங்களால் என்ன செய்ய முடியுமோ நீங்க செய்யலாம். அப்படி ஒன்றுமே செய்ய முடியலனாலும் அவங்களுக்காக விடாம ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆகையால் தேவன் இந்த இடத்துல மோசையின் ஜபத்தை கேட்டு ஜனங்களுக்காய் மனதுருகி இறங்கினார். உங்க ஜபத்தையும் கேட்டு கர்த்தர் அற்புதம் செய்வார். அவர் சூழ்நிலைகளை மாற்றுவார், அவர் நெருக்கங்களை மாற்றுவார். தேசத்தின் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கி வர கர்த்தர் உதவி செய்வார். ஆண்டவர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவார். பவுல் பிரயாணப்பட்ட அந்த கப்பலை நோக்கி பாருங்க, எல்லாரும் ஆண்டவர் அறியாதவர்கள் தான், ஆனா ஒரே ஒரு பவுல் தான் ஆண்டவர் அறிந்திருந்தான். ஒரே ஒரு பவுலுக்காக அந்த படகுகள் உள்ளவர்கள் மடிந்து போகாமல் அவர்களை கொண்டு போய் கரை சேர்த்திருக்க முடியுமானால் இன்றைக்கு ஜெபிக்கிற உன்னாலையும் என்னாலையும் நம்ம தேச ஜனங்களை மன்னித்து அவர்களை மீட்டு வாழ வைக்க தேவனால முடியும். நம்மால முடியாத தேவனால் எல்லாம் கூடும். பிரியமானவர்களே, ஆகையால் உங்க வாழ்க்கையில் இந்த நாளை தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரமாவது நம்ம தேசத்தின் காரியங்களை தெரியப்படுத்தி ஆண்டவருக்கு நீங்கள் ஜெபிக்க அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரை நினைத்து துதியுங்கள். அவர் தம்முடைய மகிமை உங்க மூலியமாய் விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார்.
வெறும் சோம்பேறித்தனமாய் வீட்டிலே இருந்து விடாதபடி ஏதாவது ஒன்று தேசத்துக்காய் செய்யவும் தேசத்துக்காக ஜெபிப்பவும் நீங்கள் முன்னேறி கடந்து வரும்போது கர்த்தர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவார். அவனுடைய சமூகத்தை உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த தொலைக்காட்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் தம்முடைய மகிமையை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணணும். ஒரே நோக்கம்தான். இன்றைக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நெகேமியாவா எழும்புங்கள், ஒரு மோசேவா எழும்புங்கள், ஒரு எஸ்தரா எழும்புங்கள், ஒரு பவுலா எழும்புங்கள். அப்படி எழும்பி நீங்கள் நிற்கும் போது நம் நிமித்தமாய் தேசத்தின் மேல வருகிற அழிவுக்கு கர்த்தர் விலகி காத்து ஆண்டவர் வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் சமூகத்தின் பிரசன்னத்தில் அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். வேற சேர்ந்து தேசத்துக்காக ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ண நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இன்றைக்கு இந்த தொலைக்காட்சியின் வாயிலாய் அவங்க யூடியூப் மூலியமாய் ஃபேஸ்புக் மூலியமாய் ஆண்டவரே கிரேஸ் டெலிவிஷன் ஆப் மூலியமாய் இந்த நிகழ்ச்சிகளை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவங்களோடு இணைந்து உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பிதாவே, இந்த 73 சுதந்திர நாளை இந்தியா தேசத்தில் இந்த நாளில் நாங்கள் காண முடியாய். எங்களுக்கு நீ தந்த ஜீவனுக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய அன்புக்காய் ஸ்தோத்திரம், கிருபைக்காய் ஸ்தோத்திரம், தயவுக்காய் ஸ்தோத்திரம், இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இருந்து தொடர்ந்து முன்னேறி கடந்து போவதற்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் பல இடங்களிலே ஜனங்கள் அழிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே எல்லாவற்றையும் இழந்தவர்களாய் யாருடைய உதவிக்கு கூக்குரல் இட்டுக் கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறார்களே அவர்களுக்கு மனம் இறங்கி நீர் உதவி செய்ய முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நானும் என் பிதாவின் வீடும் பாவம் செய்தோம், அக்கிரமம் செய்தோம், மீறினோம். எங்களை மன்னித்தரலும் ஆண்டவரே. உங்க ரத்தத்தினால சுத்திகரியுங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமைகளை விளங்க பண்ணி, உங்க கிருபைகளை விளங்க பண்ணி இயேசுவே உன் ஜனங்களை நீர் மீட்டுக் கொள்ள முடியா நான் ஜெபிக்கிறேன். உங்க திரு கரங்களுக்குள்ள எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியின் பலன் எங்க தேசத்தின் மீது இன்னைக்கு இறங்கி வருவதாக ஆண்டவரே. எங்க தேசத்தை ஆளுகிற எல்லா தலைவர்களும் அவங்க இருதயங்களும் பக்கமாய் திருப்பி நீர்தான் தெய்வம் என்று அறிந்து உங்க நாமத்தை உயர்த்துவதற்கு கர்த்தர் உதவி செய்யும். குறைவுகள் எல்லாம் நிறைமாக்கும். உம்முடைய மகிமையை விளங்க பண்ணுங்கப்பா. இன்றைக்கு பாதிக்கப்பட்டு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு ஜனத்துக்கும் மனமகிழ்ச்சியான காரியங்களை செய்ய முடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உதவி செய்யும், மனம் இறங்கும் ஆண்டவரே. குறைவுகளை மன்னியும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு நபரையும் ஆசீர்வதியும். தேசத்துக்கு ஆசீர்வாதமான பாத்திரங்களால் இவர்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும். இவங்களுக்குள்ள இருக்கிற குறைகளை கூட மாற்றும். அக்கிரமங்களை மன்னியும். பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து எல்லாவற்றையும் அவருக்கு தெளிவுபடுத்தி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்க நாம மகிமைப்படட்டும். பெரிய காரியங்களை செய்யும். எங்க தேசத்தை ஆசீர்வதியும். எங்க இந்தியா தேசத்தை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களுடைய மகிமை எங்க தேசம் முழுவதும் இறங்கி வந்து உங்க ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுவதாக உங்க நாம மகிமைப்படட்டும். எல்லாவற்றையும் உங்க திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நாம் ஜெபித்திருக்கிறோம். ஒரு சிறிய நேரம்தான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு நாம் இணைந்து ஜெபித்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் உங்கள் குடும்பத்தோடு உங்கள் நண்பர்களோடு எல்லாம் இணைந்து ஜெபிக்க பழகுங்கள். எல்லா இடங்களிலும் ஜெப முகாம்களை வைத்திருப்பார்கள். அங்கங்கே உபவாச கூட்டங்கள் இருக்கும். அவைகளுக்கு கடந்து சென்று சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆகையால் தொடர்ந்து இந்தியாவை நினைவு கூறுங்கள். எங்கள் நிகழ்ச்சிகள் எல்லாம் யூடியூபின் வழியாய் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஃபேஸ்புக்கின் பேஜில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் எங்களுடைய கிரேஸ் தொலைக்காட்சி ஆப்பில் போகுது, எங்கள் வெப்சைட்டிலும் போய் கொண்டிருக்கிறது. இந்த விலாசங்கள் எல்லாம் உங்களுக்கு கீழே திரையில் காணப்படும். உங்களுக்கு ஜெபங்கள் தேவைப்படுமானால் கீழே பார்க்குற தொலைபேசி எனக்கு எங்களை அழைக்க மறக்காது இருங்கள். 24 மணி நேரமும் உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். மீண்டுமாய் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற வரை உங்களோடு உங்களிடத்திலிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.